பல்லக்கு தூக்கும் வரமுன்ற கேட்டே நீதானே ராணி நெஞ்சுக்குள்ள அண்ணே நான் எழுந்திருப்ப எனக்கு இந்த ஃபீல் இல்ல அதோட பயங்கர ஃபீலா இருக்கு நீங்க சொல்றப்ப பல்லக்கு தூக்கும் வரமுன்ற கேட்டே இவ்ளோ வைரலா இருக்குன்னு பாருங்க அப்படி சொல்லி ரீல் காட்டும்போது இன்ஸ்டால பார்த்தேன் பாக்குறப்ப வந்து அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஏனா மச்சினே சொன்னா அந்த சைடு ஆப்போசிட்ல சொல்றப்ப வந்து மச்சானே அப்படி சொல்லலாம் அதுதான் இப்ப அந்த பாட்டோட ஹிட்டாவே இருக்குது மணர் வெட்டி கட்டி மச்சினே யாருக்கு மியூசிக் தெரியும் இன்ட்ரஸ்ட் இருக்கு வாங்க அப்படி சொல்றப்ப வந்து அப்படியே எனக்கு தெரியும் அப்படி சொன்னவர் தான் சந்தோஷ் நாராயணன் பாட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் சந்தோஷ் பின்னாடி நின்னு ரிதம் பேட் வாசிச்சிட்டு இருப்பேன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ்ல நீங்க ஸ்டேஜ்ல அவர் பாடிட்டு இருக்கும்போது விஜய் சூர்யா சார் வந்து பேசுறாரு எனக்கு இந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு ராவா ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாரு அந்த வரியா இந்த வரியா அப்படி கேட்டே இருக்கேன் ஒரு வரியா நான் அவர் வந்து அந்த அப்போ வந்து ஃப்ளூட் பிளேயர் தான் சந்தோஷ் வாசிச்ச சாங் வந்து வசீகரா என் நெஞ்சி நீங்க அப்ப அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சிங்கர் நான் தான் அப்ப என்னைய கூட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி மனன் முகமோ மங்கை முகமோ விடல புள்ள நேசத்துக்கு சவத்து புள்ள பாசத்துக்கு அண்ணா வந்து ஒரு மல்டி டாலன்டட் அப்படி இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் பாருங்க டசக்கு டசக்கு அப்படிங்கற ஒரு பாட்டு எழுதி இருப்பீங்க குடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிப்போம் கேட்டிருப்போம் இறப்பு பத்தி எழுதுனா செத்து எழுத முடியும் Hi, Vanakko. Very good evening. This is Pravin Das Devasagayam. Inni gang kuda vandu pathina or of course trending guest appadina sollalam. Muthamadana ana vanakkam. Vanakkam. Eduthodne vandu nama ipo nama trending la irukiradhu vandu minor weight katti paadal vandu bayangara trending la irukku. உங்களுக்கு வந்து திடீர் இந்த பாட்டு வந்து நீங்க எழுதும்போது இது ட்ரெண்ட் ஆகக்கூடிய பாடல் நீங்க நினைச்சீங்களா இல்ல அப்படி ட்ரெண்ட்னுலாம் எழுதல எப்பவுமே ஒரு பாட்டு எழுதுறப்ப வந்து சின்சியரா நம்ம எழுதுவோம் நல்லா இருக்கணும் அந்த டியூன்ல வந்து பொருத்தமா இருக்கணும் அதுக்கு சின்சியரா இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் இந்த பாட்டு ஒருவேளை ஹிட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஹிட் அப்படின்னு நினச்சோம் இந்தளவுக்கு இவ்வளோ வைரல் ஆகும்னு எதிர்பார்க்கல ஏன்னா வந்து அந்த பாடல் வந்து டியூனே வந்து நம்ம மண் இசையாக மக்கள் இசையாக இருந்துச்சு அதுவும் மக்களுக்கு ஒட்டுற மாதிரி மனசில் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதில் தி பாடவும் எங்களுக்கே பாடுறப்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அனிருத் பண்ணோன்னே இன்னும் ரொம்ப இது கண்டிப்பாக ரீச் ஆகிடும் அப்படின்ற ஒரு மூடில் இருந்துச்சு பட் இவ்வளோ வைரல் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை 100% இதில் வந்து இந்த பாட்டு வந்து இப்போ நானி நடிச்சிருக்கேன் நேச்சுரல் ஸ்டார் நானி எல்லாமே நேச்சுரலாக அமைஞ்சிருக்குன்றதான் சொல்லணும் இந்த நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தெலுங்கு ஃபீல் இருக்கிற மாதிரியே இருக்குது வரிகள் அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க தமிழ் வார்த்தைகளை வந்து தெலுங்கு ஃபீல் கொண்டு வருதுன்றது அது வரிகளில் மட்டும் தான் விளையாட முடியும் அந்த விளையாட்டு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது எப்படி மேனேஜ் சொல்ல போனால் இது வந்து தெலுங்கு அந்த வாசனையே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி எழுதுறோம் இப்போ நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே பாடுறதுக்கு காரணமே அப்படி எழுதுனதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பாடல் தான் தெலுங்கில் வந்து உருவாக்கப்பட்ட பாடல் அது வந்து தமிழுக்கு வந்து மாற்றுறப்ப வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சேலஞ்சஸ் இருக்கும் எப்படின்னு மாற்றுற மாதிரி இருக்கும் வேறு அங்கே இருக்கிற வேர்ட்ஸ் இங்கே இருக்காது இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் நோட்டில் அந்த வேர்ட் ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த வேர்டு ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு மாற்ற முடியாது ஆனால் வந்து அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் அது தீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே எழுதப்பட்ட பாடலில் இதுதான் தீம் அப்படிம்பாங்க நம்ம வந்து மாறும் அதுலேருந்து மாற்றிட முடியாது ஏற்கனவே ஷூட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒருவேளை வந்து அவங்க வந்து லைட்டை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம பாட்டுக்கு ஏதாவது தரையை பற்றி எழுதிட்டோம்னு வச்சுங்களேன் மாறிடும் அப்போ ஏற்கனவே இருக்கு அப்போ இதில் ஆனால் சந்தோஷ் சொன்னாப்புல இது மாதிரி பெருசாக லிப்ஸிங்லாம் கிடையாது கொஞ்சம் தளபதி அந்த படத்தில் ஒரு காட்டுக்குள்ளி மனசுக்குள் பாட்டு இருக்குல்ல அந்த மோஷன் ஸ்டாக் மோஷன் அந்த மோஷனில் தான் இருக்குது பாட்டு அப்படின்னாங்க ஸ்லோவாக வரும் அதனால் லிப்ஸிங்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் நம்ம சவுண்டு வந்து அதே மாதிரி கொஞ்சம் பிடிக்கணும் பிடிச்சி அப்படி தான் எழுதணும் அப்புறம் எங்களுக்கு சின்ன ஒரு வந்துச்சு அந்த அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு நாத்தனார்ன்ற அவங்க உறவு முறையில் ஒரு ஆணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதே மாதிரி ஆண் வந்து மைத்துனர் மாதிரி இருக்கவட்ட வந்து அவங்க ஒய்ஃப் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் பாடல் இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி பர்சனலாக நடந்தாது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு போகுங்கிறத பார்த்துட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் பட் இந்த நம்ம பாட்டு தானே இந்த பாட்டுக்கு வந்து அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சிடணும் அப்படி தான் அந்த பாட்டுக்கு செஞ்சோம் அப்போ சந்தோஷ் சொன்னாப்புல அது அன்னிங்கிற சவுண்ட் அவ்வளோதான் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப சரி விட நான் ஒன்று பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பாட்டில் எழுதி முடிச்சு கொடுக்குறப்ப அப்படியே கொடுத்தேன் ஓகே ஆகிடுச்சு அது வந்து அதான் அந்த மச்சினின்னு எழுதின வேர்டு ஏன்னா மச்சினின்னு சொன்னால் அந்த சைடு ஆப்போசிட்டில் சொல்கிறப்ப வந்து மச்சானே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் யோசிச்சு நாங்கள் அப்படி பண்ணோம் அதுதான் இப்போ அந்த பாட்டோட ஹிட்டாகவே இருக்குது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹூக் லைனாகவே இருக்குது இந்த மச்சினி அப்படின்றது சூப்பர் வீட்டில் வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மைனர் வெட்டி கட்டி பாட்டு வந்து இவ்வளோ வைரலாக இருக்குது இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ரீல் காட்டும் போது எப்படி உங்களுக்கு ஆமாம்மா நான் முதல்ல வந்து யூடியூப்ஸ் அந்த மாதிரிலாம் ஓகே படம் தேட்டர் இதெல்லாம் ஓகே போயிட்டுருக்கு அதற்கப்புறம் வந்து ஒரு நாள் நானாக வந்து வைரலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா நானாக வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன் பார்க்குறப்ப வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஓ இவ்ளோ பேர் பார்க்கறாங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பயங்கரமா 10k இந்த மாதிரிலாம் வியூஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நம்ம பட் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஒரு கேரளத்துல ஒரு சின்ன பாப்பா, அந்த பாப்பா நம்ம தமிழ் தெரியாம அந்த பாப்பா வந்து நம்ம பாட்டை வந்து பாடுது. அது அது ஒரு மலையாள வாசனையில் தமிழ் தெரியாமல் தெரிஞ்சும் அப்படி பாடுவாங்கல்ல, அது பார்க்குறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நம்ம மொழியே தெரியாத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. இடத்துல போய் நம்ம சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறோம். சூப்பர்னா இதே மாதிரி மன்னர் வேட்டுக்கட்டி இந்த பாட்டோட சக்ஸஸில் இருக்க இந்த ஃபீல் வந்து வேறு எந்த பாடலில் உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இப்போ உடனே உடனே இப்போ வந்து ட்ரெண்டில் இப்போ நம்ம காதல் கப்பல் அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து காதல் கப்பல் பாட்டுக்கு வந்து நான் பர்சனலாக சொல்லுவேன். ஏன்னா என்னோட மேரேஜுக்கும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கும் சரி இந்த பல்லக்கு தூக்கும் வரமொன்று கேட்டேன் நீதானே ராணி நெஞ்சுக்குள்ள அண்ணே நான் எழுதுறப்ப எனக்கு இந்த ஃபீல் இல்லை, அதோட பயங்கர ஃபீலாக இருக்கு நீங்கள் சொல்கிறப்ப. இல்லை அது நிஜமான எனக்கு வந்து எனக்கு 10 years லவ் ஸ்டோரி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நல்ல ஃபீல். அது ஆக்சுவலாக தான் சொல்கிறேன், நான் எங்களோட உணர்வுகளை வந்து நாங்கள் ஒரு வரிகளை நாங்கள் சொல்ல முடியாது. அது நீங்கள் சொல்லும் போது வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போட சொல்லியிருந்தேன் நான், உங்களோட காதலியோ அல்லது உங்களது மனைவியோ கோபமாக இருந்தாங்கன்னா இந்த பாட்டை பாடினீங்கன்னா வந்து அவங்க அப்படியே சால்வ் ஆகி சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டைமில். அது இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க காதலை வந்து பரிமாறிக்கிறதுக்கு உண்டான வார்த்தையா இது உபயோகப்படுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொன்னேன், ஏன்னா அந்த பல்லக்கு அப்படின்ற வேர்டு மிஸ் ஆயிடுச்சு நம்ம கிட்ட, பட் இப்போ அது கம்பேக் கொண்டு வரது வந்து முத்தமிழன் அப்படி வந்து அதான் சொல்கிறேன். பல்லக்கு அந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வந்து அந்த பாட்டில் வந்து பின்னாடி அந்த ஷூட்டில் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் சந்தோஷ் பின்னாடி நின்று ரிதம் பேட் வாசிக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆக்சுவலாக என்னோட ஒரிஜினல் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஆமாம் நான் காலேஜில் யூஸ் பண்ணி நான் வாசிச்சுட்டு இருந்தது அது வந்து சந்தோஷம் தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு காலேஜில் ஒரு பேண்டு அப்படிங்கிறப்போ அந்த பேண்ட் சந்தோஷ் நாராயணன் பாடிக்கிட்டு. ஆமாம் என்னோட ஜூனியர் தானே, காலேஜ் ஜூனியர் தான் சந்தோஷ் நாராயணன். அப்போ வந்து எப்படின்னா காலேஜில் வந்து டீம் ஃபார்ம் பண்ணுவோம்ல மியூசிக் பேண்ட், அப்போ வந்து நான் தான் எல்லாமே முன்னெடுத்து செய்வேன். அப்போ வந்து கிளாஸ் போய் கிளாஸ்லாம் போயிட்டு நான் வந்து யாருக்கு மியூசிக் தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்படியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர் தான் சந்தோஷ் நாராயணன். அப்புறம் வந்து எனக்கு ஃப்ளூட் வாசிப்பார், இளமீன் பூங்கட்டு வாசி காமிச்சார். அதுக்கப்புறம் எங்கள் பேண்டில் சேர்ந்து அப்படியே அப்போலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நட்பு தொடருது. அந்த பேண்டில் வந்து அது என்ன ஸ்டேஜில் நாங்கள் வாசிச்சிருக்கோம்னு சொன்னேன்ல இறைவி, அந்த படத்தில் வந்து நாங்கள் பின்னாடி சந்தோஷ்க்கு பின்னாடி நான் வாசிச்சிருக்கேன். அப்போ வந்து பெர்ஃபார்ம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு யார் எஜே ஸ்டுடியோஸ் வாசிச்சிங்களா அந்த பாட்டு லைவாக ப்ளே பண்ணிங்களா? இல்லை அங்கே நாங்கள் ப்ளே பண்ணோம், பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப லைவாக தான் ப்ளே பண்ணணும், நடிக்கிறது கூட கரெக்டாக பீட்டில் தானே வாசிக்கணும். ஆமாம் ஆமாம் பாட்டு ஓடும் நாங்கள் வந்து வாசித்தோம். ஒரிஜினலாகவே பாடினார் சந்தோஷ். இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து எஜே சூர்யா சார் வந்து பேசுகிறாரு, எங்களோட பேசுகிறப்ப வந்து அவர் சொன்னார் எனக்கு இந்த பாட்டில் வந்து ஒரு 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 ராவா ஒன்று ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாரு. அவர் சொல்ல வரல என்கிட்ட சொல்ல என்ன 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 சார் இந்த அந்த வரியா இந்த வரியா அப்படின்னு கேட்டே இருக்கேன் ஒரு வரியா நான். அவர் வந்து அந்த 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 மினுக்கும் மினுக்கும் அப்படின்னா அதுதான் அந்த வேர்டு அப்படின்னாரு. அதில் வந்து மினுக்குன்னு ஒரு வார்த்தை வரும், அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார். இப்போ அவர் வந்து ரசித்து ஒரு ராவாக இருக்குது அப்படின்னா அவர் ரசித்து சொல்கிறாருல்ல, அப்போ வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ். அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு, அவர் ஒரு இயக்குனர் கூட இல்லை நடிகர் தாண்டி இயக்குனர். அப்போ அப்போ வந்து அந்த வார்த்தை செழுமைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழகி வந்தது தானே, அவங்க சொல்கிறப்ப நமக்கு ஒரு இன்பம். சந்தோஷ் நாராயணன் வந்து உங்களுக்கு ஜூனியராக இருந்தான்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலாக பார்த்து சந்தோஷ் நாராயணனோட ஃபர்ஸ்ட் பேண்டோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எடுத்த பெருமை வந்து அவங்களோட மியூசிக் பேண்டு தான் இருக்கலாம். அவர் அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருந்துருக்கலாம் அந்த காலேஜில், அந்த காலேஜ் எனக்கு பெருமை. நீங்கள் அவருக்கு கண்டிப்பாக அந்த பெருமை உங்களை சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபைண்டிங் த பெஸ்ட் டேலண்ட் சந்தோஷ் நாராயணன். அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து அவர் கொண்டு வந்த ட்ராப் மியூசிக் இருக்கட்டும், அவர் கொண்டு வந்த இந்த பாப் ஜாஸுக்கு உண்டான வேல்யூ இப்போ பல பேர் வந்து அந்த மியூசிக் கொண்டு வருவாங்க. பட் அண்ணனோட ஸ்டைல் வந்து அதில் நம்ம தமிழ் கலந்த ஒரு ஒரு ஜாஸ் மியூசிக்கை நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறது உங்களுக்கு சுலபமாயிருச்சா? ஆமாம் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் தோணும் சந்தோஷ்டா. ஏன்னா இப்போ வந்து நான் என்ன எழுதினாலும் பிடிக்கும் அப்படின்றது எப்படி தோணுதுன்னா அவர் சந்தோஷ்க்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும், அவர் கரெக்டாக எழுதிடுவார் அப்படின்னு. அப்போ நான் வந்து எழுதுறப்ப இவர் வந்து ஒத்துக்குவார் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு வருது இல்லை. அப்போ வந்து ஒரு போல்டாக நம்ம ஆணித்தரமாக எழுதுன்னு தோணும், இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமாங்கிற வந்து டவுட் இருக்கா, அந்த சந்தேகம் வராது உடனே. அதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அழுத்தமான வரிகள் வரும், அதுதான் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உருவான பாடல்களோட வெற்றி காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃப்ளூட் பிளேயர் தான் சந்தோஷ் நாராயணன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அவங்க வந்து அங்கேயே காலேஜ்லேயே ஆல்பம் போடுற அளவுக்கு அப்படியே நிறையா. அப்போது ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து எங்கள் காலேஜ் வந்து ரொம்ப இசை வந்து போட்டியில் வந்து எங்கள் காலேஜ் வந்து பெருசாக யோசிப்பாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நாங்களும் நிறையா ப்ரைஸ்லாம் தட்டுவோம். அதுக்கப்புறம் சின்ன NSS கேம்ப்பு அந்த மாதிரிலாம் வெளியிலாம் போய் வாசிப்போம். அப்போ சந்தோஷ் நாரெல்லாம் வருவாப்பில் நாங்கள் சின்ன கிராமத்துலலாம் போய் எப்படி இருப்பாருண்ணே அப்போ காலேஜ் டேபிளில் ரொம்ப துடுக்கான ஆள் தான். இன்னொன்னு அவர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மென்ட்ல படிச்சதுனால அப்புறம் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அப்பதான் அந்த அந்த ரெக்கார்டிங்லாம் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல டெக்னாலஜி அப்படிங்கறது அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன ஒரு ஒல்லியா சின்னதா இருக்கும் அந்த மைக் வச்சு ஃபுல்லா எல்லாமே செஞ்சிருவாரு. அதுதான் அவரோட எல்லா ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்புறம் இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சார். அதற்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவார். நேச்சுரல். ஆமா ஆமா, நான் அப்போ அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சிங்கர் நான் தான். அப்போ என்னையை கூட்டு பண்ணிச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேண்டில் ரொம்ப என்ஜாய் பண்ண பாடல், அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாடி ப்ரைஸ் வாங்கின பாட்டு? சந்தோஷ் வாசிச்ச சாங் வந்து வசீகரா என் நெஞ்சி, அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது வாசிப்பா ஃப்ளூட்ல. அப்போ காலேஜ் அப்பவே ரெண்டு பேர் வாசிப்பாங்க, ரெண்டு ஃப்ளூட் வந்து ஸ்டேஜ்ல ரெண்டு சைடு இருந்து வாசிப்பாங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் அப்படின்றது டசக்கு டசக்கு அப்படின்ற ஒரு பாட்டு எழுதிருப்பீங்க. அது குடிக்க குடிக்க குதிரை துடிக்கும் உடம்புக்குள்ள. எங்க அருமை பெருமா கதையை சொல்ல தடைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்க கண்டிப்பா அண்ணன் வந்து ரவுடிசம்ல இல்ல, அண்ணன் வந்து நார்த் மெட்ராஸ்ல இல்ல, அண்ணன் வந்து குடிக்கிறது எப்படி யூ குட் கிராக் இந்த மாதிரியான ஒரு பாட்டு? அதுதான் ஒரு கற்பனை தான். இப்போ குடிக்கிறவங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கூட பேசுறோம். இப்போ எனக்கு வந்து பூர்வீகம் சொல்ல போனா கிராமத்துல வந்து அங்க எப்படி குடிச்சு எப்படி அவங்க அலப்பறைகள் செய்வாங்க, நகரத்துல எப்படி அலப்பறை செய்வாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஒரு கற்பனை தான், இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கற்பனை தான். அந்த போதை எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருலையுமே ஒவ்வொரு போதையும் நம்ம பார்க்குறோம். அது நம்ம இப்போ கவிதை எழுதுகிறப்ப நம்ம ரசிகர்கள்ட்ட வந்து கைத்தட்டு வாங்குறோம்ல, ஒரு கலைஞன் வந்து அது ஒரு போதைன்றாங்க. இந்த மாதிரி வந்து குடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்ம கேதர் பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். அப்போ குடிக்க குடிக்க குதிரை குதிக்க உடம்புக்குள்ள ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறத நான் அந்த மாதிரி எழுதினேன். அப்படி தான். இன்னொன்று வந்து அதை அனுபவிச்சு தான் எழுத முடியுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ வந்து டூயட் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஆண் பாடுறத ஆணும் பெண் பாடுறது அது மாதிரி கொடுக்கலாம், நல்லதுதான். அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ணல. இல்லை இப்போ வந்து பெண்ணாக இருந்து அவங்க யோசிச்சு பெண்மையை அதை எழுதணும். ஒருவேளை பெண் எழுதினாலும் அவங்க ஆண் என்ன பேசுவாங்கன்னு அதை அந்த மாதிரி கற்பனை தான், ஒருத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது தான். மற்றபடி வந்து அது செஞ்சுதான் எழுதணுங்கிறதுலாம் கிடையாது. அதான் இறப்பை பற்றி எழுதுனா செத்து எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைம் ட்ராவல். நான் 20 years பேக் வந்து நீங்கள் காலேஜ் டைம்லலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காலாப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அந்த மாதிரி அண்ணனுக்கு இருந்த மற்ற டேலண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களை கொண்டு வந்து லேண்ட் பண்ண பல டேலண்ட்டுகள் இருக்குங்களே, அந்த டேலண்ட்டில் ஒரு சில ஹிடன் சீக்ரெட்ஸ் ஹிடன் டேலண்ட் ஏதாவது அண்ணனுக்கு இருக்கா? இல்லை டேலண்ட், அதாவது அப்போயே வந்து எனக்கு வந்து ஸ்டேஜில் போய் எதுவாக இருந்தாலும் செய்யணும், ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி தான் போய் பாடுவேன், எல்லா விஷயங்களும் செய்யறது. மிமிக்ரி செஞ்சுட்டு இருப்பேன். மிமிக்ரி பண்ணுவீங்களா? அது நமக்காக ஒரு சின்ன நம்ம ரெட் நூல் மக்களுக்காக எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ஒரு மியூசிக் சம்திங். ஆனா எப்படின்னா இப்போ மிமிக்ரிஸ் வந்து நிறையா இப்போ நடிகர்கள் பேசுகிற மாதிரி பேசுவேன், அப்புறம் விலங்குகள், அப்புறம் வந்து டோன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறது. பீட் பாக்ஸ், இப்போ பீட் பாக்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஆனால் அப்போ வந்து வேறு மாதிரி நான் ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த சிங்கர்ஸ் மாதிரி பாடுவேன். அப்போ நிறைய பேர் பிடிக்கும். அது இப்போ இளமையனும் பூங்காற்று இருக்குன்னு பார்த்தீங்களேன், இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. அந்த அந்த இடையில வந்து இப்போ உன்னிகிருஷ்ணன் சார் பாடினார்னா, மன்னன் முகமும் மங்கை முகமும் குணம் குலமும் என்ன கேட்க நினைத்தால் கண் மீது கூந்தல் கலைந்த கதியே, அப்படி அவர் ஸ்டைலு. அதே இளையராஜா சார் பாருன்னா, மனம் முகமும் மங்கை முகமும் குணம் குலமும் என்ன கேட்க நினைத்தால் கண் மீது, அந்த அப்படி அப்படி வரும். இதே வந்து சிதம்பரம் ஜெயராமன் பாடுறாருன்னா, மன்னன் முகமும் மங்கை முகமும் குணம் குலமும் என்ன கேட்க நினைத்தாள் கண் மீது. இந்த மாதிரி இது இப்போ ஃபீமேல் வாய்ஸ் பாடுவாங்க. ஃபீமேல் வாய்ஸ்னா அப்படியே ரொம்ப காலம் ஆச்சு. ஃபீமேல் வாய்ஸ்னா அதே மாதிரி இல்லை. இப்போ சொர்ணலதா மேடம் பாடுவாங்க. அவங்க எப்படின்னா வந்து அவங்க ஸ்டைல் தான் சொல்கிறேன். அழகர் மேல காத்து வந்து தூது சொல்லாதோ, இந்த மாதிரி அவங்க ஸ்டைலு. அதுல வந்து இப்போ எல்லாரேஸ்வரி மேடம் பாடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், மடி மீதுதான் கல்லோடுவேன். Wow, this is like இல்ல சும்மா இல்ல யாரோ சும்மா சொல்லிட்டாங்க. நீங்க லிரிசிஸ்ட் உங்களை நம்ப வச்சுட்டாங்க ஆள் மனசுல இறங்கி. அண்ணன் வந்து ஒரு மல்டி டேலண்டட். இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் பாருங்க. அப்போ வந்து எம்எஸ் ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வாய்ஸ் வந்து யூனிக்கா இருக்கும். எப்படின்னா வந்து சிட்டி குருவி சேனி தெரியுமா, உன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல, பட்டிமத்தை வீழ்ச்சி வச்சு சும்மா கிடக்குது. அப்படி அந்த அந்த ஒரு மாதிரி அவங்களோட யூனிக்கான வாய்ஸ் அந்த பாடுவாங்க. அவங்களே வந்து குழந்தைக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாப்பா பாடும் பாட்டு அதை கேட்டு தலையே ஆட்டு, மூணு பேரும் ஒன்று தானே, அம்மாவுக்கு கண்ணு தானே, ஒன்னா விளையாடலாம். அப்படி அந்த மாதிரி அந்த கலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இவ்வளவு ஊர்னதுனாலதான் வந்து இன்னைக்கு இந்த கலை தாய்க்கு வந்து நீங்க இவ்வளோ ஒரு சேவை உங்களை வரைக்கும் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அப்படியே வாய்ஸ் நிறைய வாய்ஸ் பாடுவேன். அதான் லைட் மியூசிக்கில் இருந்தேன். அப்போ பாடுறப்பெல்லாம் வந்து அவங்கவுங்க வாய்ஸில் பாடி அந்த மாதிரியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம யூனிக்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா குறைச்சி இப்போ இந்த மாதிரி பாடலாசிரியராக மாறியாச்சு நிறையா. சிவகார்த்திகெல்லாம் பார்த்துருக்காரு. இதெல்லாம் என்னோட ஜூனியர் தான், காலேஜ் ஜூனியர் தானே. என்னோட சிஸ்டம்லாம் இருக்குல்ல, சிஸ்டம்லாம் வந்து பிரித்து மேஞ்சிருவார். ஒரு 20 பாடல்களுக்கு மேலே நாங்கள் உருவாக்கணும். அதுலேருந்து நானும் ட்ரை பண்ணேன், சந்தோஷ் ட்ரை பண்ணார். இப்போ எனக்கும் அது மூலயமா வாய்ப்பு கிடைச்சிச்சு. இளந்தாரி பசங்க வந்து அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதான் அப்பயே சொன்னேன் நான், உங்கள் காதலிக்கும் சொல்லலாம், மனைவிக்கும் சொல்லலாம், கோபமாக இருந்தால் இந்த பாட்டை சொல்லுங்கள், சாந்தப்படுத்திடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்.